நீங்க என்ன சொல்றீங்க, வாரிசா இருந்தாதான் வெற்றின்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், துணிவா இருந்தாலே வெற்றின்றோம், அவ்வளவுதான். நான் வந்து சார் அஜித் சார் கூட ஒரே சீன்ல நடிப்பேனா அப்படின்னு நீங்களே கேட்டுங்க சார் அப்படின்னு அப்புறம் சார்கிட்ட கேட்டேன். சார் சாரோட இருப்பேன்ல சார், ஒரே கண்டிப்பா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு. அவர்கிட்ட எதனால சார், என்ன கரெக்டா நீங்க சூஸ் பண்ணது, காரணம் என்ன சார்? இல்ல நான் இந்த கேரக்டருக்கு, நான் ஒரு ரிப்போர்ட்டரா வரேன் அதுல, ஆனா இந்த கேரக்டருக்கு நீங்க தான் தெனாவட்டா நடிக்கணும். அது உங்களுக்கு தான், அதை எப்படி கண்டுபிடிச்சது இல்ல? உங்களுக்கு உங்களோட நினைக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு அந்த படமும் போப்பேன், எனக்கு அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் மத்தியிலும் எதிர்பார்ப்பு, காம்படிட்டர் யாருன்னா ஆட்டோமேட்டிக் அஜித் சார் பேர் தான் சொல்லப்படுறாரு. எனக்கு சின்ன அப்பத்துல இருந்தே ஒரு காம்படிட்டரா இருந்தா அந்த காம்படிட்டரோட பேர் யாருன்னா ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாரு. அது யாரு? அவருதான். எனக்கு போட்டியாளர் நான் தான், வேற யாரையும் பார்த்து எனக்கு தேவையில்லை, எனக்கு போட்டியாளர் நான் தான். ஏன்னா அப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நடிச்சது, இப்ப நடிக்கிறது வித்தியாசம். ஏன்னா இப்ப படத்தோட காஸ்டிங் பத்தி பார்க்கும் போது, ஸ்டார்டிங் ஃப்ரம் அமீர் பாவனில இருந்து சிபியில இருந்து இப்போ எல்லாருமே வந்து டெலிவிஷன் ஆக்டர்ஸ் மோஸ்ட்டாக, நிறைய பேர் வந்து டெலிவிஷனில் அதுவும் கரண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அமீர் பாவனியாக இருக்கட்டும், எல்லாம் பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்க அது மாதிரி. ஸோ எதனால இந்த மாதிரியான ஒரு காஸ்டிங் வினோத் சார் சூஸ் பண்ணதுக்கு உங்களோட கெஸிங் ஏதாச்சும்? வினோத் சார் அவர்கள்லாம் வர்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க, அதனால நான் கேட்டேன் என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க. தலைவரே நான் சிடபிள்யூசி பார்ப்பேன், பார்த்து எனக்கு உங்கள் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி ஓகே கூப்பிட்டேன். இந்த கரண்ட் ட்ரெண்டிங் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பார். இப்போ ஜிபி மூத்தா அவர்கள் ஈவன் இப்போ கேஜிஎஃப் துணி கடை ஒருத்தர் வச்சிருப்பார், அவரும் படத்தில் இருக்கின்ற மாதிரி பார்க்குறாரு. யூடியூப்லாம் உட்காந்து பார்ப்பாரு, ஹாஸ்டலில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் அந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஷோஸ் அவருக்கு அது ஒரு நல்ல யுக்திங்க, நல்ல அங்கங்கே இருக்கிற ஒரு பிரபலமானவர்களை அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரே படத்தில் உள்ளே போட்டோ வச்சுங்க, ஒரு நட்சத்திர கூட்டங்கள் நடுவில் ஒரு முழு பௌர்ணமி மாதிரி இயக்கே.